மாடு பயப்படுறதோ இல்லை மிரண்டு போகிறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இது வந்து துருப்பிடிச்சு எதுவும் ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த 10 மாட்டுக்குள்ளே இருக்கு, நான் பால் கரவேந்திரம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போ வாங்குற முதல் 100 பேர்த்துக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆஃபர். வணக்கம் நண்பர்களே, எம்டிஎம் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். வணக்கம். நம்ம 7 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற ட்ராலி மில்கி மிஷின் பற்றியும் அதுக்கான அதிரடியான ஆஃபர்ஸ் பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மற்ற நம்ம மாடல்களுக்கு ஒப்பிடும்போது இந்த ட்ராலி மில்கிங் மிஷின் ரொம்பவே வேறுபட்டதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, இது மட்டும்தான் மாடு பக்கத்தில் பண்ணைக்குள்ளே போகக்கூடியதுங்க. அதனால அந்த யூரினோ சாணமோ ரொம்ப காரத்தன்மை வாய்ந்தது அப்படின்றதுனால இதை வந்து ரொம்ப பாதுகாப்பானதாக நம்ம பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் நமக்கு இருக்குது. அதனால தான் மற்ற நிறுவனங்கள் ஒப்பிடும்போது நம்ம இந்த ட்ராலி மாடலில் ரொம்பவே சேஃப்டியாக வந்து நம்ம தயாரிச்சிருக்கோம். என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃப்ரேம் பார்த்தோம்னா டோட்டலாவே பவுடர் கோட்டடா இருக்கு. நார்மல் பெயிண்ட் அடிக்கும்போது அந்த காரத்துல வந்து துருப்பிடிச்சு சீக்கிரமா அது ஸ்பாயில் ஆகுது. அதே நம்ம பவுடர் கோட்டிங் பண்ணிட்டோம்னா அதோட லைஃப் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி நிலத்துல இருந்து 1.5 அடி உயரத்துல தான் நம்ம வந்து இந்த பம்பை வச்சிருக்கோம். அப்படிங்கும்போது மாடு இப்ப கறந்துட்டு இருக்கு அப்படின்னா ஏதாவது யூரின் போச்சுன்னா கூட அந்த யூரின் தெரிச்சு இதுல வந்து படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால இது வந்து நமக்கு ரஸ்ட் ஆகி இந்த பம்ப் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்தது இந்த பம்ப் வந்து ஆயில் பம்பாக கொடுத்துருக்கோம். ஏன்னா இது பக்கத்தில் போகும்போது ரொம்ப சவுண்டு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த மாடு பயப்படும், பால் கறவை வந்து நின்றுடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஆயில் பம்ப்பு சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த மாடு பயப்படுறதோ இல்லை மிரண்டு போகிறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. அது இல்லாமல் இந்த வேக்யூம் டேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிலத்தடியிலிருந்து 1.5 அடி உயரத்தில் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா முன்னாடி நம்மளுமே வந்து கீழே தான் கொடுத்துருந்தோம். அது மைல்டு ஸ்டீல், துருப்பிடிக்கிற மைல்டு ஸ்டீலில் கொடுத்துருந்தோம். அப்போ என்னாகுது அப்படின்னா, என்னதான் திக்னஸ் அதிகமாக ஒரு 3 mm 5 mm கொடுத்தாலுமே அது யூரின் பட்டு சீக்கிரமாக துருப்பிடிச்சி இது டோட்டலாக ஸ்பாயில் ஆகுது. அதே இது நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், துருப்பிடிக்காத ஸ்டீலில் கொடுத்துட்டோம் அப்படின்னா 50 வருஷம் ஆனாலுமே அது ஒன்றுமே ஆகாதுங்க. அது இல்லாமல் உயரத்தில் இருக்கும்போது யூரின் படுறதுக்கான வாய்ப்பும் கம்மி. இது வந்து துருப்பிடிச்சி எதுவும் ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படிங்கும்போது டோட்டலாக நம்மளோட ட்ராலி மில்கிங்கோட சேஃப்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே நம்ம வந்து பண்ணியிருக்கோங்க. அடுத்தது இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து 0.75 HP மோட்டரோட வருதுங்க. அது இல்லாமல் பம்ப் வந்து 250 LPM வருது. அப்போ வந்து நம்ம 10 மாடு கறக்கிறதுக்கான கம்ஃபர்டபுளான ஒரு கறவைக்கு இந்த வந்து நம்ம ட்ராலி மில்கிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது நம்ம பவர் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு வீட்டில் இருக்கிற யூபிஎஸ் இருந்தாலே போதுங்க. நார்மலாக ஒரு 800 வாட்ஸ் உள்ள வீட்டில் இருக்கிற யூபிஎஸ் மூலியமாகவே இந்த ட்ராலி மில்கிங் மிஷின் நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். அப்போ கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம பால் கேன் மூடியை வந்து துருப்பிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்குங்க. அதனால் இது உடையிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பர் அப்படின்றது இந்த ட்ராலியில் ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த பால் கேனில் பால் நிரம்பிருச்சு, நம்ம அதை பார்க்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பர் இல்லைன்னா அது வந்து நம்ம பல்செட்டருக்கும் பம்புக்கும் டோட்டல் மிஷினையே வந்து அது வந்து கெடுத்துரும். அது ரொம்ப நமக்கு சிக்கலை உண்டாக்கும். ஆனால் இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பர் இருக்கிறதுனால பால் கேன் நிரம்பிருச்சு அப்படின்ற நமக்கு கவலையே இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். அதுவும் இந்த ட்ராலி மில்கிங் மிஷினில் ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பர் வேணும். ஏன் அப்படின்னா, நம்ம இதை தள்ளும்போது அந்த ஷேக்கில் வந்து உள்ளே இருக்கிற பால் தழும்பும். அப்போ தழும்பி அது ஏதாவது மேலே வந்து பல்சேட்டருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்பர் இருக்கிறதுனால அதை நம்ம பார்த்து மெதுவாக பார்த்து பார்த்து தள்ளணுன்ற அவசியம் இல்லை. ஒருவேளை ஏதாவது நம்ம வேகமாக தள்ளினா கூட அது சேஃபாக வந்து அதை பாதுகாத்துரும். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த 10 மாட்டுக்குள்ளே இருக்குது, நான் பால் கரவேந்திரம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இது வாங்குறதுக்கு மிக சரியான தருணம். ஏன்னா இப்போ வாங்குற முதல் 100 பேர்த்துக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆஃபர். 6500 ரூபா மதிப்புள்ள ஸ்பேர்ஸ் ஃப்ரீயாகவே வந்துடும். 4 லைனர், 1 கிளா ஃபுல் செட்டு, 1 பல்சேட்டர், 1 வேக்யூம் டேங்க் லிட்டு. பார்த்தோம் அப்படின்னா மிஷின்லேருந்து 4000 ரூபாய் விலையை டைரெக்டாகவே தள்ளுபடி பண்ணுறோங்க. அது மட்டும் இல்லாமல் காம்போ ஆஃபர். இப்போ உங்களுக்கு பால் கரவேந்திரம் மட்டும் இல்லாமல் வேறு எந்த மிஷின்னாலும், சாஃப் கட்டரோ, கவு மேட்டோ, இல்லை க்ளீன் பண்ணுற ஹெச்டிபி ப்ரெஷர் பம்ப்போ, கவு லிஃப்டிங் மிஷினோ, எது எதுனா தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலுமே நீங்கள் அதை வாங்கினீங்க அப்படின்னா இதிலேருந்து எக்ஸ்ட்ரா 1000 ரூபாயும் தள்ளுபடியாக பண்ணுறோம். அதுலேயே 5000 ரூபாய் வந்துருச்சு. சரி, இவ்வளோ ஆஃபர் கொடுக்குறாங்களே, தரமும் ஏதாவது சிக்கலாக இருக்குமோன்னு யோசிக்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா இதிலிருந்து ஸ்பெஷலாக 5 வருஷம் வாரண்டியை ஃப்ரீயாகவே கொடுக்குறோங்க. நீங்கள் தனியாக 7000 ரூபாய் கட்டினா தான் அந்த 5 வருஷம் வாரண்டி வரும். ஆனால் இப்போ முதல்ல புக் பண்ணுற 100 பேர்த்துக்கு அந்த 7000 ரூபாய் மதிப்புள்ள 5 வருஷம் வாரண்டியும் நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம். அப்போ நீங்கள் மிஷினை வாங்கினா போதும், அதில் வர்ற பிரச்சனைகளை பற்றி நம்ம கவலையப்பட தேவையில்லை. அதுக்கு நிறுவனம் வந்து பொறுப்பெடுத்துக்கும். அதனால் வாங்கலாம்
வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இல்லாமல் உடனடியாக இந்த வீடியோவில் கொடுத்துக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மிஷினை புக் பண்ணி வாங்கி உங்கள் பண்ணையை மேன்மேலும் மேம்படுத்துறதுக்கு எங்களது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.